சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் ஒரு மாபெரும் சனாதன எதிர்ப்பு மாநாட்டை நடத்தி வரும் தோழர்கள் அனைவருக்கும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு நடந்திருக்கிற சூழல் தான் எங்கள் திராவிட மாடல் முதல்வர், திமுக தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் இந்த சனாதன எதிர்ப்பு சக்திகளை எதிர்த்து இந்த நாடு முழுவதும் களம் அமைத்து வெற்றியுடன் திரும்பியுள்ளார். ஏனென்றால் மனு தர்மருக்கு எதிராக, சனாதனுக்கு எதிராக வரலாற்று பழைத்து வரும் கழகத்தின் அடிப்படையில் வெவ்வேறு மாற்று கருத்து உள்ள அரசியல் சூழல் உள்ள கட்சிகளை இணைப்பு பாலமாக பேரறிஞர் அண்ணாவின் பாதையில், முத்தமிழர் கலைஞர் பாதையில் வெவ்வேறு கருத்து மாறுபட்டாலும் இந்த காலத்தின் தேவை, நாட்டுக்கு தேவை என்று பல்வேறு முனைகளில் உள்ள அரசியல் கட்சியை ஒருங்கிணைத்து தளம் அமைத்து அது வழிகாட்டியாக அமைந்து இன்று இந்தியா என்று வார்த்தை சொன்னாலே பிரதமர் நடக்கக்கூடிய சூழலை உருவாக்கிய தமிழ்நாட்டு முதல்வருக்கு இந்த சூழலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, சனாதர்மம் என்பது வெளிப்படையாக சொன்னால் இது ஒரு ஜாதி ஒழிப்பு மாநாடு தான். ஜாதியை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் களம் அமைக்கிறார்கள். மதத்தின் பெயரால் நம் தமிழ்நாட்டில் களம் அமைக்க முடியாது தெரிந்து கொண்ட மனு தர்ம சக்திகள், ஆர்எஸ் சக்திகள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது மட்டும்தான் அவங்களோட பார்வை மாறுகிறது. தந்தை பெரியாரின் மண், தந்தை பெரியாரின் களப்பணியால் மதத்தை கொண்டு தமிழர்களிடம் அரசியல் செய்ய முடியாது. ஏனென்றால் தமிழ்நாடு சிந்தனை என்பது மதத்தையும் அரசியலும் சேர்ந்தால் அவனை ஒதுக்கி வை என்று தந்தை பெரியாரோட களப்பணி ஆழமாக பதிவுபட்டது. அதனால்தான் இங்க இருக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜக அரசியல் களம் காண்க, களத்தில் களம் காண்க ஜாதியை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். அது வெற்றியா உங்களுக்கு, வெற்றி அவங்களுக்கு சூடுதா என்ற கேள்விக்கு பதில் நானும் என் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் தேர்தல் காலத்தில் நின்று 2021 தேர்தல் காலத்தோட ஜாதி ரீதியான வகையை நம்ம வந்து பார்க்க வேண்டும். 2021 தேர்தல், அதாவது ஆங்கில பத்திரிகை ஹிந்துல வந்து டேட்டா பாயிண்ட், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2016 தேர்தலுக்கும் 2021 தேர்தலுக்கும் எந்தெந்த ஜாதிகள் அந்த கூட்டணிக்கு வாக்களித்தாங்க என்று பிரிச்சிருக்காங்க. நாம் களம் அமைத்தோம். தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர், முற்போக்கு கூட்டணியாக உருவாக்கி மதசார்பற்ற ஜாதியற்ற தமிழ்நாட்டின் நலன் கருதியான உருவான கூட்டணி. அதிமுக கூட்டணி என்பது ஜாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அப்ப அந்த வாக்கு எண்ணிக்கை 2016 தேர்தலுக்கும் 2021 தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பார்ப்பனல்லாத மேல் ஜாதியினர் திமுக கூட்டணிக்கு 12% அதிகமாக வாக்களித்துள்ளார்கள், அதிமுக கூட்டணிக்கு -17. பட்டியலின மக்கள், முக்கியமாக அருந்தந்தியர் மக்கள் திமுக கூட்டணிக்கு 2016 தேர்தலோட அளவுகோலோட 21% திமுகக்கு வாக்களித்துள்ளார்கள், அதிமுக பாஜக கூட்டணிக்கு -15%. பட்டியல மக்கள், அது மற்ற பட்டியல மக்கள், வடக்கில் இருக்கும் பறையர் மக்கள், கீழே இருக்கும் பல்லர் மக்கள் சேர்த்தீங்கன்னா 25% திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கார்கள் அதிகமாக, அதிமுக கூட்டணிக்கு -5. மலைவாழ் மக்கள் 13% திமுக கூட்டணிக்கு வாக்களித்துள்ளார்கள், அதிமுக கூட்டணிக்கு -23. இஸ்லாமிய சகோதரர்கள் 20% அதிகமாக வாக்களித்துள்ளார்கள், அதிமுகக்கு -18. கிறிஸ்தவர்கள் 6% அதிகமாக வாக்களித்திருக்கார்கள், இஸ்லாமியர்களுக்கு 3. இடைநிலை சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா 2016 தேர்தலோட 2021 தேர்தல் பார்க்கும்போது திமுகக்கு -21,
அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிளஸ் 7. வன்னியர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 4% போன தேர்தலில் அதிகம் வாக்களித்திருக்காங்க. அதிமுகக்கு 19% அந்த கூட்டணிக்கு அதிகமாக வாக்களித்திருக்காங்க. கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் 16% மைனஸ், திமுகக்கு அதிமுகக்கு 16% அதிகமாக வாக்களித்திருக்கார்கள். இது 2021 நான் களம் கண்ட தேர்தலில் ரெண்டு செய்தி தான். முற்போக்கு சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிறது பட்டியலின மக்களும் இஸ்லாமிய சகோதரர்களும். ஜாதிவாத கூட்டணிக்கு அடிப்படையாக இருக்கிறது பார்ப்பனர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இடைநிலை சமூகமும். இதுதான் யதார்த்த தேர்தல் களம். அப்ப தேர்தல் களம் என்பது வானத்தில் குதிக்கிறது கிடையாது. சமூகத்தில் நாம் என்ன பயணம் பண்ணியிருக்கோம், சமூகத்தின் வெளிப்பாடு தான் தேர்தல் களமே. இங்க இருக்க பொது உடைமை தோழர்கள் தெரியும், நான் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆசிரியர் தலைமையில் இருக்கும். அப்ப ஆசிரியர்கள் வழிவகுக்கிறார் சமூக இயக்கமாக. திமுக ஒரு ஹைபிரிட் இயக்கம், சமூக அரசியல் இயக்கம். அரசியல் இயக்கம் என்பது என்ன, மக்களின் எண்ணங்கள் படி அவங்க வந்து நடைபெறுவது அரசியல் இயக்கம். சமூக இயக்கம் என்பது மக்கள் சிந்தனை மாற்றுவது. அப்ப பயணம் என்ன, முடிவு என்ன அப்படின்னா, நாம் எந்த சமூகத்தில் வேலை பார்க்க வேண்டும் இந்த களம் சொல்லுது. அதனால்தான் பாஜக, ஆர்எஸ்எஸ், அதிமுக வந்து அதிமுகவோட அடிப்படை கொள்கையான மொழி உரிமையோ இல்ல சமூக நீதியோ திமுகவன் பார்த்து காப்பி அடித்து எந்த வகை கொள்கையும் விட்டு விட்டார்கள். ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ, பாஜக என்ன சொல்லுதோ, ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ, அதை பேச வேண்டிய கட்சியாக அதிமுக, அமித்ஷா திமுக மாறிவிட்டது. அது ஒரு ஜாதி அமைப்பாக மாறி வருகிறது தோழர்களே. அப்போ ஒரு ஜாதி அமைப்பும் மத அமைப்பும் ஒன்று சேர்ந்தும் களம் காணும் போது இடைநிலை ஜாதி சமூகத்தில் நம் பயணம் என்ன என்றுதான் என் கேள்வி. தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய ஜன்தர தொடர் மண்டல அனிலேஷன் ஆஃப் கேஷ் ஜாதி ஒழிக்கும் நடவடிக்கையை வந்து உள்வாங்கி தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்து ஜாதி அமைப்புகளுக்குள்ள போய் ஜாதி அமைப்புகளில் போய் ஜாதி ஒழிப்பை பத்தி பேசி அந்த ஜாதி அமைப்புகளில் உள்ள முற்போக்கு தோழர்களை எடுத்து வந்து கழகத்தை கட்டினார். பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் என்ன பண்ணாங்க, நீ கருப்பு சிகப்பு போட்டா உனக்கு ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக பயணம் பண்ணாங்க. திராவிடர்கள் என்ற ஒற்றுமை தளத்தை உண்டானாங்க. இப்ப அது வந்து திருப்பியும் நம்ம வந்து களப்பணி ஆற்றுறதுக்கான காலத்திற்கு தேவைன்ற எங்க இளைஞரணி செயலாளர் 2024 ஆட்சி பொறுப்பேற்ற பின் ஒரு மாபெரும் எக்ஸசைஸ் பண்ணாங்க. அது பேர் இளைஞர் பாசறை நடத்தினாங்க. பாசறை கூட்டம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்த இளைஞர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கான இளைஞர்களுக்கு கொள்கை ரீதியாக வகுப்பெடுப்போம் என்று முடிவு செய்து நம் முற்போக்கு பேச்சாளர்களை வரவைத்து அவருடன் உரையாடி கிளாஸ் ரூம் வகுக்கு மாறி தமிழ்நாடு முழுக்க மாவட்ட ரீதியாக தொகுதி ரீதியாக பயிற்சி பாசறை நடத்தும். நானும் பேச போயிருந்தேன். இளைஞர்கள் புதுசாக கழகத்தில் இணைந்த இளைஞர்கள், இலங்கை செயலாப்பத்த இளைஞர்கள் தன் கூட பயணிக்கிறவரெல்லாம் கொள்கை ரீதியாக தான் அமைக்க வேண்டும் ஒரு களம் அமைத்து போய் பிரச்சாரம் பண்ணோம். அந்த வகுப்புகளோட வெளிப்படை இருக்காது, ஏன்னா அது உள்ளரங்க கூட்டம். முழுக்க முழுக்க பெரியாரிய கருத்துக்களும் முழுக்க முழுக்க பகுத்தறிவு கருத்துக்கள் தான் பேசணும் அந்த பயிற்சி பாசறையில். ஏன்னா அதுதான் களம் தெரிஞ்சது. பல்வேறு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து வருவாங்க, திமுக என்ற பேனல் வருவாங்க. ஆனா அந்த இளைஞர்களுக்கு வகுப்பு எடுத்தோம். அவரோட மேற்பார்வையில ஒரு ஒரு கூட்டத்துக்கும் ஒரு மேற்பார்வையில இது இப்படிதான் செயல்படுத்த வேண்டும் ஒரு எக்ஸாம்பிள் புரோட்டோடைப்பே இருக்கு. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி பயிற்சி பாசறை ஒரு டெம்ப்ளேட், ஒரு புரோட்டோடைப். அந்த புரோட்டோடைப் வந்து மறுபடியும் களப்பணி பண்றதுக்கான புரோட்டோடைப். அந்த புரோட்டோடைப் அடிப்படையில தான் இங்க செய்தியை நம்ம வந்து பார்க்கணும்னு நான் சொல்றேன். ஒரு காலத்துல நம்ம தோழர்களே தந்தை பெரியார் வந்து சோசியலிசம் பேசினார், ஜாதிக்கு அடிப்படை கடவுள் அப்படின்னு பேசினாங்க. அதனால்தான் கடவுளை மறுப்புன்னு பேசணும். இப்ப அறிவியல் நம்ம கிட்ட இருக்கு, அறிவியல் படிக்கிறாங்க, அறிவியல் ரீதியாக சயின்டிபிக் ஏத்திசமே பேசலாம். உயிர்களின் தோற்றம், பரிணாம வளர்ச்சி போட்டு அழகாக சிறு குழந்தைகளுக்கு போய் வகுப்பெடுக்கலாம். நம்ம முற்போக்கு இயக்க தோழர்களும் சரி கூட பயணிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கநேரி நடந்த ஒரு ஜாதிய செய்தியை வந்து நம்ம பதிவு பண்ணணும். அது பார்த்தோன்னா தமிழ்நாட்டு முதல்வர் வந்து வெகுகுண்டு எழுந்து கண்டன அறிக்கை விட்டு நீதி அரசர் சந்திர அவர்கள்ட்ட ஒரு தனி மனிதன் கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டிக்கு ரிப்போர்ட் நான் போய் கொடுத்தேன். நம்ம பள்ளிக்கூடங்களில் பகுத்தறிவு பிரச்சாரத்தை பலப்படுத்த வேண்டும். அறிவு தளத்தில் உயிர்களின் தோற்றம், மனுஷன ஹோமோ சாபியன்பா,
பிக் பேங் பா உயிரில் ஏன்னா நிலவுக்கெல்லாம் நம்ம சந்திராயன் அனுப்பணும் ஒரு பதையில இனிமேலாம் சந்திர கிரகணம் சொல்லி ஜோசி யாரும் பார்க்க மாட்டாங்க. நிலா வந்து பாம்பு வந்து முழுகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. கட்டு கதையில வச்சு உள்ள வர முடியாது. அப்ப பசங்களுக்கு இளைஞர்களுக்கு அடிப்படையிலே ஜாதிய கருத்துக்கள் தெளிவு பெற வேண்டும் என்றால் ஒழிக்க வேண்டும் என்றால் அறிவியல் ரீதியாக பகுத்தறிவு கருத்துக்களை வெளிப்படையா பேசணும் என்ற காலத்தில் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அந்த சூழல் தான் நம்ம பகுத்தறிவு பேசுறது முற்போக்கு கருத்துக்கள் பேசுறது. இப்ப பாத்தீங்கன்னா சமீப நம்ம இடங்கள் சுருகி கொண்டே வருது. யாரை வெளிப்படையாக பகுத்தறிவு கருத்துக்கள் மேடையில பயிற்சி பாசனை மாதிரி நடத்துறதுக்கான வெளிப்படையா தன்மை வந்து பிரச்சனையாகும் சிறு சிறு இயக்கங்களுக்கு. அது பாதுகாக்கிற சூழல்ல நம்ம இருக்கோம். அந்த சூழல்ல இந்த மாநாடு ஒரு அடித்தளமாக அமையும். அந்த அடித்தளம் தான் நான் சொல்றேனே இது வந்து ஒரு பெருநலத்தில் சுயநலம் மாதிரி முற்போக்கு கருத்தியலை இடைநிலை சமூகத்தில் போய் வைத்தால்தான் பகுத்தறிவு கருத்துக்களை இடைநிலை சமூகத்தில் வைத்தால்தான் தமிழ்நாடு முற்போக்கு மாநிலமாக நிலைத்து நிற்கிற நிலைமை ஏற்படும். அப்ப அந்த 2021 தேர்தலோட அளவுக்குள்ளே ஒரு சாட்சி. அந்த சாட்சியின் அடிப்படையில் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.